ஹலோ கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் சீரிஸ் ஆஃப் வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குது, அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் இதோட பேசிக்ஸு, அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் எந்த மாதிரி கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணணும், எப்படி ஆட் குரூப் க்ரியேட் பண்ணணும், எப்படி ஆட்ஸ் க்ரியேட் பண்ணணும், எப்படி அது வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும், என்ன மாதிரி க்ரியேட் பண்ணால் நமக்கு வந்து பெட்டர் ஆர்ஓஏ பெட்டர் ஏகார்ஸ் வரும், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் வந்து ஹைரார்க்கி என்னென்னா போர்ட்ஃபோலியோ, கேம்பெயின், அதுக்கப்புறம் ஆட் குரூப்பு, அதுக்கப்புறம் ஆட்ஸு. ஸோ போர்ட்ஃபோலியோ, கேம்பெயின், ஆட் குரூப், ஆட்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரெஃபரன்ஸ் வேணும்னா அந்த நோட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து திரும்பி வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோனா என்னதுன்னா ஜென்ரலாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சுப்போங்க, நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபியும் எடுப்பீங்க, வீடியோகிராஃபியும் எடுப்பீங்க, ப்ளஸ் எடிட்டிங்கும் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபி கீழே வந்து வேரியஸ் ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோஸ் எடுத்த எல்லா திங்ஸும் வந்து பார்த்து குரூப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ஒரு போர்ட்ஃபோலியோவாக க்ரியேட் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி வீடியோகிராஃபிக்கு வீடியோஸ்லாம் வந்து அந்த சாம்பிள் வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ணிப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் அமேசான் ஆட் கேம்பெயின்ஸில் வந்து பொறுத்திருக்கு என்னென்னா நமக்கு என்ன மாதிரி கேம்பெயின்ஸ்லாம் ரிலவெண்ட்டாக இருக்கோ ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாமே ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணுறது தான் போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஃபார் நம்மளோட ரெஃபரன்சஸ்க்காக தான், இது இதனால் நமக்கு வந்து ஏகாஸ் வந்து பெட்டராகும் அந்த மாதிரிலாம் இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஃபார் அனலிட்டிக் பர்பஸஸ்க்கு மட்டுமே தான் இந்த போர்ட்ஃபோலியோ நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி கேம்பெயின்ஸ்னால் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் என்ன என்னெல்லாம் பண்ணலான்னு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துப்போம். ஸோ நம்ம வந்து கிரியேட் கேம்பெயின் கொடுக்கும்போது அமேசானில் இந்த டைம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்ஸ், ஒன்று ஸ்பான்சர்ட் ப்ராடக்ட்ஸ், ஒன்று ஸ்பான்சர்ட் பிராண்ட், ஒன்று ஸ்பான்சர்ட் டிஸ்பிளே. ஸோ ஒவ்வொரு கேம்பெயினுமே ஒவ்வொன்றுத்துக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பான்சர்ட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி என்ன பீப்புள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிபிசி ஆட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது. அண்ட் தென் கஸ்டமர்ஸ்க்கும் ஆஸ் வெல் செல்லர்ஸ்க்கும் போத் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தோன்னா இது வந்து மோஸ்ட் யூஸ்டு ஒரு ஆட் கேம்பெயின் டைப்பு. ஸோ இது என்னன்னா நமக்கு வந்து பார்த்தா பீப்புள் இப்போ வந்து பையர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் உங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையர் சர்ச் ரிசல்ட்டை வர வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்களே வந்து உங்கள் அமேசானில் போய் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாட்டில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கும், ஆனால் டாப்பில் வருது பார்த்தோன்னா ஸ்பான்சர்டு அப்படின்னு ஒரு டேக் போட்டிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வந்த ப்ராடக்ட் தான். இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குங்களே இது டாப் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்கும்போது ஸ்பான்சர்ட் இங்கே போட்டிருக்கும், இது என்னென்னா அந்த செல்ல இந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணியிருக்கான். ஸோ அதுதான் வந்து அதை மீன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு தெரியாமலே சில டைம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க, ஒரு கீவேர்ட் சர்ச் பண்ணியிருப்பீங்க, டாப்பில் வந்திருக்கும் ப்ராடக்ட்டு அது ஸ்பான்சராக இல்லைன்னு பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுதான் கான்செப்ட் இன் கேஸ் ஆஃப் அமேசான் ஆட்ஸ். ஸோ நம்மளும் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிவ்யூஸ் எதுவும் இருந்திருக்காது, அந்த டைமில் ஒரு ப்ராடக்ட்டை வந்து பீப்புளுக்கு ரீச் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸோட ஒரு மெயின் கோலாக இருக்கும். ஸோ இதை பார்த்தா கீவேர்டு ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணோன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து டாப்பில் வர வைக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். ஸ்பான்சர் பிராண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களோட பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஸோ உங்கள் பிராண்டை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேம்பெயின் டைப்பு. ஸோ ஒவ்வொரு கேம்பெயின் டைப்பும் நம்ம தனித்தனியாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஸ்பான்சர் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ உங்களோட என்ன சொல்கிறதுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நார்மலாக கூகுள் ஆட்ஸ்லேயே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டாப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்பிளே ஆட் வந்துருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் அமேசான்லேயும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆட்ஸு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிஷியலாக இருந்தது வெறும் ஸ்பான்சர் ப்ராடக்ட் மட்டும்தான், இப்போ அமேசான் வந்து புது புது கேம்பெயின் டைம் லைக் ஸ்பான்சர் பிராண்ட், ஸ்பான்சர் டிஸ்பிளே எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க. ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ஆடும் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா அமேசானில் ஃபஸ்ட்டு பேஜில் நம்மளோட ப்ராடக்ட்டை கொண்டு வரணும், இதர் ஆர்கானிக் ஆர் இன் ஆர்கானிக் ரெண்டு விதத்தில் நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம வந்து ரிவ்யூஸ் வந்து பெட்டராக கொண்டு வரோம்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வந்து அந்த ரிவ்யூஸு நம்மளோட ப்ராடக்டோட லிஸ்டிங் குவாலிட்டி ப்ளஸ் நம்மளோட என்ன சொல்கிறது அதர் வேரியபிள்ஸ் லைக் ரிவ்யூஸ் வந்து பீப்புளோட கமெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பார்த்துருப்பீங்கன்னா அமேசான் ஆட் கேம்பெயின்னா என்னது, அமேசான் ஆட் கேம்பெயின்ஸில் என்ன மாதிரி ஆட் கேம்பெயின் டைப்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாமே ஒரு ப்ரீஃபாக பார்த்துருப்பீங்க. எதுவுமே வந்து பார்த்தா இன்டீட்டெயிலாகவோ ப்ராக்டிக்கலாகவோ பார்த்துருக்க மாட்டீங்க, இது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் ஒவ்வொரு திங் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். உங்களுக்கு நம்மளோட இந்த திங் ஃபுல் கோர்ஸ் வேணும்னாலும் கூட நீங்கள் வந்து அந்த ஃபுல் கோர்ஸை நீங்கள் வந்து
பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.